தாயே தாயே, வா மகனே என்றாயே. தந்தாயனாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல், உன்னை மறப்பேனா, உனை பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் என் நெஞ்சம் உரைத்தான் நினைக்கும் அடி. சின்ன மகனினுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், அவையை வணங்கி மகிழ்கிறேன். கடலூர் நகர கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாண்புமிகு மாமா சி வி சண்முகம் அவர்கள் விட்ட சவாலை ஏற்று மேடை போட்டு விட்டோம், நாற்காலி போட்டு விட்டோம். சி வி சண்முகத்திற்கும் ஒரு நாற்காலி போட்டிருக்கிறோம். நீங்கள் மணி 9:30 ஆகிறது, இன்னும் நீங்கள் மேடைக்கு வரவில்லை. ஒரு பக்கம் மீசையை எடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் நாளைக்கு கத்தி எழுப்புகிற போராட்டம் நடத்துவோம். அண்ணன் ராஜா அவர்கள் காலையில் தொடர்பு கொண்டார், மிகுந்த சிரமத்தை அவருக்கு கொடுத்து விட்டோம். ஆனால் காவல்துறையினுடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் சொன்னாராம், பிரசன்னா மரியாதை இல்லாமல் பேசுவார் என்று. அவங்க ஆத்தாதான் அவருக்கு எப்படி பேசலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் தானை தலைவர் கலைஞர் அவர்கள் கண்ணியத்தோடும் கடமையோடும் கட்டுப்பாடோடும் பேச வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒரு வார்த்தை கூட கண்ணியம் குறையாமல் தான் இந்த மேடையை பயன்படுத்துவோம். ஏன் என்று சொன்னால், அண்ணா சொல்லிய மாலை நேர பல்கலைக்கழகம் இந்த மேடை. அற்புதமாக ஒருங்கிணைத்திருக்கிற அண்ணன் ஆற்றல் மிகு நகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ராஜா அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற சலீம் அவர்களே, எனக்கு முன்னதாக ஆற்றலுக்குமான ஒரு உரையாற்றி விட்டு சி வி சண்முகத்திற்கு சண்முகத்தின் வாணியிலேயே பதில் சொல்லி அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் குடியாத்தம் குமரன் அவர்களே, நேரத்தின் அருமை கருதி மிக சுருக்கமாக கருத்துரையாற்றி விட்டு அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் புகழேந்தி அவர்களே, இந்த அவையை புதுச்சேரிக்கு போய் வந்தவருக்கே அவ்வளவு வந்தால் நாங்கள் புதுச்சேரியே கூட்டி வந்து இங்க உட்கார வைத்திருக்கிறோம். ஆக எங்கள் அமைப்பாளர் அண்ணன் சிவா அவர்களே, நான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு போகிற போதும் நன்றி உரையாற்ற இருக்கிற தோழர் சிவகுமார் அவர்களே, ஒவ்வொரு மாவட்டத்திற்கு போகிற போதும் நாங்கள் செய்த சாதனைகளை பட்டியலிடுவோம். அந்த சாதனைகளுக்கு அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பொறுப்பாக இருப்பார்கள். நாங்கள் சாலை போட்டோம், மேம்பாலம் கட்டினோம், அதை செய்தோம், இதை செய்தோம், காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தோம், 108 கொண்டு வந்தோம் என்பதெல்லாம் அல்ல. கடவுள் குழந்தைகளின் வடிவில் வாழுகிறார்கள் என்று வழக்கம் சொல்லுவார்கள். 1000 ஆட்சி பட்டியல்களை நாங்கள் பட்டியலிட்டுக் கொண்டே வந்தாலும், ஒரு முறை தலைவரிடத்தில் சொன்னார், பச்சிளம் குழந்தைகளுக்கு இருதய அறுவை சிகிச்சை என்பது கடினமாக இருக்கிறது, அந்த சிகிச்சையை நாமே செய்யலாம் என்று சொன்ன போது தலைவர் சொன்னார், உடனடியாக அந்த திட்டத்தை செய், உன் தலைமையிலேயே செய் என்று. இளம் சிறார் இருதய பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்த இளம் சிறார்களுடைய இதயத்தை பாதுகாத்த கோமகன், என் பாசத்திற்கு மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் மேன்னாள் அமைச்சர் வருங்கால அமைச்சர் அண்ணன் எம்ஆர்சி அவர்களே. இது சி வி சண்முகத்திற்கு பதில் சொல்லுகிற மேடையா என்றால், சாக்கடைக்கும் சந்திரத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர் வேண்டுமானால் சாக்கடையை பற்றி பேசலாம். நாங்கள் சந்திரத்திலே வளர்கிறவர்கள், நீங்கள் பல இடங்களிலே பேசினீர்கள். நான் ஒரு வழக்கறிஞர், என்னை மேடையில் பேசுகிற போது சிறந்த வழக்கறிஞர் என்று சொன்னார்கள். வழக்கறிஞருக்கு வழக்கறிஞரை தெரியும், வழக்கறிஞருக்கு வழக்கறிஞரை தெரியும், ஒரு நல்ல மருத்துவருக்கு ஒரு நல்ல மருத்துவரை பற்றி தெரியும், லாலிபாப்பை பற்றி லாலிபாப் சாப்பிடுகிறவர்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. அண்ணன் சி வி சண்முகம் அவர்களே, ஒரு செய்தியை சொல்லுகிறேன். பிரசன்னா கடலூரை தாண்ட முடியுமா? திண்டிவனத்திற்கு வர முடியுமா? மலவூரை தாண்ட முடியுமா? கடலூரிலே நீ பேசி விடுவாயா? ராமதாஸ் ஐயாவினுடைய வழக்கிலே போய் வக்காலத்தை போய் பாருங்கள், ராமதாஸ் ஐயாவினுடைய வக்காலத்திலே போய் பாருங்கள். அனந்த நாராயணன், நந்திதேவன், வி பா கே பாலு, பிரசன்னா என்றிருக்கும். அப்போதே உங்களுக்கு எதிராக நீதிமன்றத்திலே வால் சொல்லிட்டு ராமதாஸ் ஐயாவை விடுதலை பெற்று வெளியே கொண்டு வந்த வழக்கறிஞர் குழுவில் நானும் ஒருவர். இது எங்களுடைய வரலாறு. உங்கள் வரலாறை கேட்க வேண்டும் என்றால் அது யாரோ கேவிஎன் வெங்கடேசன் என்று ஒருவர் இருக்கிறாராமே, பாபம் மனைவி இன்னமும் காணாமல் போய்விட்டாராமே. அப்புறம் யாரோ அந்த ஃபேன்சி ஸ்டோர் செல்வமாமே, ஃபேன்சி ஸ்டோர் செல்வத்தினுடைய மனைவிக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கீங்களாமே,
உங்களை பேசினால் சாக்கடை இங்கே நாறிக்கொண்டிருக்கிற சாக்கடையை விட அதிகமாய் நாறி போகும் நண்பரே. நீங்கள் விட்ட சவாலுக்கு பதில் வருகிறோம். ஏதேதோ பேசுகிறீர்கள், காவேரிக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன கிழித்தீர்கள், ஒரு கடிதம் போட்டிருப்பாயா, டெல்லிக்கு போனாயா என்றெல்லாம் பேசினீர்களே. எம்ஜிஆருக்கே காவேரியில வரலாறு கிடையாது தெரியுமா? மாக்கோ ராமச்சந்திரனுக்கே காவேரியில் வரலாறு கிடையாது, எம்ஜிஆருக்கே வரலாறு கிடையாது என்கிற போது ஜெயலலிதாவிற்கு எங்கே இருந்து வரலாறு கிடைக்க போகிறது? நண்பர்களே, நான் பொதுமக்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். தாலி எடுத்தவனை காவல் நிலையத்தில் ஒட்டி வைப்போம். ஒருவன் போகிறான், ஒரு பெண்ணினுடைய தாலியை அறுத்து கொண்டு ஓடினால் அவனை திருடன் என்று காவல் நிலையத்தில் படம் ஒட்டி வைப்போம். அவனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய மாட்டோம். ஆனால் இன்றைய நாள் தமிழகத்தினுடைய கருப்பு நாள். இந்த மனித சமூகத்தில் வாழ பக்கத்தவன் ஜெயலலிதா என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்னதை அவனுக்கு இன்றைக்கு எங்கள் வரி பணத்தில், எங்கள் வரி பணத்தில் பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் சி வி சண்முகத்தையும் எம் சி சம்பத்து விட்டு அப்பன் வீட்டு பணம் அல்ல, எங்கள் வீட்டு பணத்தில் 50 கோடி ரூபாயில் மணிமண்டபம் கட்டுகிறீர்களே, நியாயமா? நாட்டு மக்கள் சிந்தியுங்கள், இது ஆட்சியா? இங்கே வாழ்கிறவர்கள் ஆட்சி நடத்துகிறார்களா? நாம் சில கேள்விகளை வைக்க விரும்புகிறோம். காவேரியிலே அவர் சொன்னார், சி வி சண்முகம் சொன்னார், 6 வார காலம் உங்களால பொறுத்துக்க முடியாதா? 6 வார காலம் உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாதா? உச்ச நீதிமன்றத்தில் 6 வாரம் நேரம் கேட்டது பாஜக, அதிமுக அல்ல. 6 வாரம் பொறுத்துக் கொள்ள முடியாதா உங்களால் என்று நம்மை பார்த்து கேட்டவர் இந்த நாட்டினுடைய அமைச்சர் என்று சொல்லப்படுகிற சி வி சண்முகம் மாமா அவர்கள். அவர் யாருக்காக பேசுகிறார்? மோடியின் காலை நக்கி குடிக்கிற நாய்களின் கீழாய் இருக்கிற இந்த அடிமை புழுக்களின் கூட்டம் கேட்கிறது எங்களை பார்த்து. கலைஞர் யார் தெரியுமா? கலைஞர் என்கிற மாபெரும் ஆளுமை என்ன தெரியுமா? இன்றைக்கு அவர் கடைசியா இந்து நாளிதழில் சொன்ன பேட்டியிலும் சொன்னார், நான் ஒடுக்கப்பட்ட சாதியிலிருந்து வந்தவன், இன்றைக்கு இந்த தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறேன் என்று இன்றைக்கும் பலர் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் உழைக்கிறேன் என்று சொன்னார். அதைத்தான் எங்கள் அமைச்சர் சொன்னார். காவேரியினுடைய வரலாறு கலைஞர் என்ன செய்தார்? 100 தடவை தலைவரின் பெயரை சொல்லி உங்கப்பன் உங்கப்பன் என்று சொன்னாயே, நாங்கள் என்ன உன்னுடைய அப்பன் என்றா சொன்னோம்? உங்கள் அமைப்பு செயலாளர் சொன்னார், வெற்றி கொண்டான் அந்த இடத்தில் கூட்டம் பேசியதற்கு பிறகு 1 வருடம் கழித்து பிறந்தவர் சி வி சண்முகம் என்று. நீங்கள் வழக்கு போட வேண்டும் என்றால் நேரடியாக சொர்க்கத்துக்கு போய் வெற்றி கொண்டான் இடத்தில் வழக்கு போட்டுவிட்டு பிறகு என்னிடத்திலே தான் வர வேண்டும். அதுதான் சட்டம். ரீப்ரசன்டேஷன் இட்ஸ் நாட் டு பி ஆஃபென்ஸ் ஆஃப் அண்டர் செக்ஷன் 499. நான் சொல்லுகிறேன், 1967 நீ பிறந்திருப்பாயா? என் தானை தலைவன் கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக காவேரியினுடைய நடுவர்மன்ற கூட்டத்திலே கலந்து கொண்டவர். அதற்கு முன் அந்த வரலாற்றுக்கு போவதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது காவேரிக்காக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு, இன்றைக்கு போட்டோஷாப்புக்குமா? போட்டோஷாப்புக்கு என்றே புறத்து வைத்திருக்கிற பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் சில குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். 1924 போடப்பட்ட ஒப்பந்தம் 1974 முடிந்து போய்விட்டது. அந்த 1974 ஆட்சியில் இருந்த கலைஞர் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறிவிட்டார். இது எங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு. நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, இது மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ ஏடு. இந்த காகிதத்தை தொட்டால் உடைந்து விடும். நான் அந்த இந்த கூட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ வந்தோம் வாய்ப்புளித்தோம் போனோம் என்று பேசுபவர்கள் அல்ல. ஆதாரத்தை கையிலே கொண்டு வந்து காட்டுகிறோம். சி வி சண்முகம் அவர்களே, நீங்கள் சொன்னீர்களே ஒரு பக்கம் மீசையை எடுத்துக்கொள்ள தயாரா என்று, இப்போது எடுத்துக் கொள்ளுங்கள். 1924 போடப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய நகல் இந்த இடத்தில், ஏதேனும் ஒரு இடத்தில் 50 ஆண்டுகளில் இந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகிறது என்று யாரேனும் சொல்ல முடியுமா? That is an iota of sense. இந்த கேள்வி சட்டமன்றத்திலேயே எழுப்பப்படுகிறது. உங்களை மாதிரி அகாதோகா இல்லை, உங்களை மாதிரி அகாதோகா கிடையாது. நாங்கள் ஆதாரத்தோடு பேசுகிறோம். எங்கள் தலைவர்
எங்கள் தலைவர் வரலாறு சொன்னேன் அல்லவா, எங்கள் தலைவர் காவேரிக்காக சட்டமன்றத்தில் பேசிய தொகுப்பு மட்டும் இத்தனை. காவேரிக்காக சட்டமன்றத்தில் பேசிய தீர்மானம் இயற்றிய தொகுப்புகள் மட்டும் இத்தனை. நீ பச்சாப்பா, நீ பச்சா, என்ன வளரணும். ஒரே ஒரு விஷயம், தலைவர் கலைஞர் சட்டமன்றத்தில் முதல் உரை 13 பத்திரிகையாளர்கள் குறித்துக் கொள்ளுங்க. கண்ணியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாம். காவல்துறை உயரதிகாரிகள் சொன்னார்களாம், பிரசன்னா மரியாதை இல்லாமல் பேசி விடுவார், அதனால் பிரச்சனை வரும் என்று. நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுத்துறீர்கள், உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். உங்களுக்கு அந்த கண்ணிய குறைவோடு ஒரு வார்த்தை கூட வராது, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அரசு, ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டேட், யூ ஆர் அ மிஷனரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எங்கள் தலைவன் முதல் முதலாய் 1969 மார்ச் மாதம் 13 நாள் பேசுகிறார். எதை பத்தி? சி வி சண்முகா அப்ப பிறந்திருப்பாருங்கிறீங்க. முதல் பேச்சு அன்னைக்கு சொல்லுகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், மாண்புமிகு தலைவர் பேசுகிறார், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 1974 ஆண்டோடு நாம் செய்திருக்கிற ஒப்பந்தம் என்பது 74 முடிந்து போகிறது என்று சில சகோதரர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். 1974 ஆண்டோடு நாம் செய்திருக்கிற ஒப்பந்தம் என்றைக்கு முடிவதில்லை, அது ஒரு நிரந்தர ஒப்பந்தம். 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லிமிட்டட் ஃப்ளோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எக்ஸஸ் வாட்டர், சர்ப்ளஸ் வாட்டர் அதிகப்படியாக வருகிற போது அந்த தண்ணீரை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பது மட்டும்தான் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுசீரமைக்க வேண்டும் என்கிற வார்த்தை இருக்கிறது. இதை மைசூர் அரசாங்கமும் கர்நாடக அரசாங்கமும் இங்கே இருக்கிற காங்கிரஸ் தோழர்களும் மைசூருக்கும் கர்நாடகாவுக்கும் ஓட்டு வாங்க வேண்டும் என்று இப்படி பேசுகிறார்கள் என்று என் தலைவன் காவேரிக்கு சட்டமன்றத்தில் முதல் முதலாக பேசிய ஆண்டு 1969. இன்னைக்கெல்லாம் நீ பிறந்திருப்பியானே தெரியாது. ஆக 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்கிற ஒப்பந்தம் அது அல்ல, அது நிரந்தர ஒப்பந்தம். ஏன் இவர் ஒப்பந்தத்தை புதுப்பிக்கலன்னு புதுசாக கதை என்னன்னா, சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க, சர்க்காரியா கமிஷனுக்கு பயந்து தான் இவர் ஒப்பந்தத்தை புதுப்பிக்கல. ஒரு செய்தி சொல்லுகிறேன் நண்பர்களே, சர்க்காரியா கமிஷன் போட்டது 1976, புதுப்பிக்க வேண்டிய வருடம் 1974. 2 வருஷத்துக்கு பின்னாடி இந்திரா காந்தி வழக்கு போடுவாங்கன்னு தெரிஞ்சு கலைஞர் 74 புதுப்பிக்கலாம். எந்த முட்டாளாவது நம்புவானா, எந்த முட்டாளாவது நம்புவானா? நான் அடுத்து சி வி சண்முகம் கேட்டார், நீ எத்தனை கடிதம் எழுதியிருக்க, உங்க அப்பா எத்தனை கடிதம் எழுதியிருக்க, இப்படி சொடக்கப்பட்டார். என் தலைவர் 70களில் 71களில் காவேரி பிரச்சனையினுடைய உச்சபட்சத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது உங்க ஆத்தா என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? கலைச்செல்வி காவேரின்னு நாட்டிய நாடகத்தில் மேடையில டான்ஸ் ஆடிட்டு இருந்தானா உங்க ஆத்தா? மாபெரும் தலைவன் இல்லை, இந்த மண்ணுக்காய் உழைத்த நாடா என்னுடைய தானை தலைவன். போய் பார், கோபாலபுரத்து கோவிலை 96 வயதிலும் அகில இந்திய தலைவர்கள் இன்றைக்கும் வந்து கும்பிட்டு விட்டு போகிற கோவிலா. போயஸ் தோட்டத்தை போல வருகிறவன் போகிறவன் எல்லாம் ஏறி குதித்து போகிற அந்த கச்சடா முடித்த வீடு என்று நினைத்தாயா? என் தானை தலைவன், தலைவருக்கு பிறகு அவர் அடையாளம் கட்டி இருக்கிற எங்கள் திராவிடத்தினுடைய 4 பேரரசர் அண்ணன் தளபதி காவேரிக்கு நடைபயணம். இந்திரா காந்திக்கு பயந்துதான் நீங்க கேச வாபஸ் வாங்கினீங்கன்னு சொல்றீங்கல்ல, நான் ஆதாரத்தோடு பேசுகிறவன். இந்திரா காந்தி 1971 ஜூலை மாசம் 21 தேதி இந்திரா காந்தி எழுதிய கடிதம், இட் இஸ் அன் அபிஷியல் ரெக்கார்ட். இதெல்லாம் அந்த அளவுக்கு புரியுங்கிறீங்க, அது என்ன சரகது புரியாது. இந்திரா காந்தி, இது சாதாரண வார்த்தை இல்லை நண்பர்களே, எல்லாம் அந்த போட்டோஷாப்புக்கு பிறந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் சேர்த்து சொல்றேன். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் இந்திரா காந்தி என்பவர் தனிநபர் அல்ல, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இரும்பு பெண்மணி, தமிழகத்தினுடைய முதல்வர் தலைவர் கலைஞர், அவருக்கு எழுதுகிறார் கடிதம். நாங்க கேச வாபஸ் வாங்கணும்னு சொல்றீங்கல்ல, இந்திரா காந்தி எழுதுகிறார்,
Dear Thiru Karunanidhi, I have seen the resolution of Legislative Assembly and the Legislative Council of Tamil Nadu. I do appreciate the deep feelings of people of Tamil Nadu, which have been voiced by you and the legislatures. I am conscious of the need to ensure that legitimate rights of the farmers of Tamil Nadu are fully protected. This matter has been dragging on for quite some time. You will appreciate that in the present circumstance, when there is no popular government in Mysore, it would not be proper to take any step committing the Mysore government. I hope you will therefore accept my sincere assurance of sympathetic understanding and intention to take steps to find a solution of this issue. I am anxious to have this matter amicably settled without creating further bitterness. If you are considered it desirable, we can meet and discuss the matter further. Indira Gandhi solugira vaarthai enna theriyuma? I hope you will be therefore accept my sincere assurance. My sincere assurance, yaar kudukara road la pora therinai kudukala inda naatti kodaya pranamar endru sollakoodiya Indira Gandhi en thaanai thalaivarku assurance kudukara neenga case vaapas vaangunga nu. Udane thalaivar enna pannar? Jayalalitha mari koopidu, evadeyum koopidada, நம்மளே போ. இல்லை, அனைத்து கட்சியையும் அழைத்தார். அனைத்து கட்சியையும் அழைத்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அனைத்து கட்சி உறுப்பினருடைய ஒப்புதலை கேட்டு அந்த ஒப்புதலோடு தலைவர் கலைஞர் அந்த வழக்கை வாபஸ் வாங்குகிறார். அந்த வழக்கை வாபஸ் வாங்குறப்போ அந்த கூட்டத்தில் அதிமுகவே கிடையாது. அதிமுக கலந்து கொள்ள மறுக்கிறது, அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்க மறுக்கல. இதுதான் அதிமுகவினுடைய காவேரி வரலாறு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார். தலைவருடைய அந்த மதிநுட்பம், அரசியல் ஆளுமை இருக்குல்ல, இது சேப்பா நமச்சிவாயம் அவர்கள் எழுதிய காவேரி நதிநீர் பங்கேடுங்கிற வரலாற்று புத்தகம். இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் அல்ல, இது காவேரி குறித்தான வரலாற்று புத்தகம். இந்த புத்தகம் இவர் திமுக காரர் கிடையாது, இவர் திமுக காரர் கிடையாது. காவேரிக்காக காவேரி பல மேடைகளில் அந்த காவேரி குறித்தாக உயர்மட்ட, அதாவது பொறியியலர் சொல்லக்கூடிய இன்ஜினியர், குவாலிஃபைட் இன்ஜினியர், காவேரி அந்த நதிநீர் ஆணையத்தினுடைய மிக முக்கிய பொறுப்புகள் வகித்தவர், அவர் ஒரு பக்கத்தில் எழுதுறார். கலைஞர் மீது அவர் தலைவர் பேரை சொல்லிதான் எழுதுறாரு. தலைவர் மீது நான் தலைவர் சொல்லுகிறேன், அவர் தலைவரோட பேரை சொல்லி எழுதுறார். உச்ச நீதிமன்றத்தில் 1971 இறுதி வழக்கு விசாரணைக்கு வந்தது. உச்ச நீதிமன்றம் மைசூர் அணை கட்டுகிற போது அந்த அணை திட்டத்திற்கு தடை விதிக்க மறுத்து விட்டது. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கேஸ் போடுறோம், அவன் ஸ்டே கொடுக்கல. ஸ்டே கொடுக்காத போது அவனுக்கு அணை கட்டுறதுக்கு தடை கிடையாது. திடீர்னு மைசூர்ல ஆட்சி கலைக்கப்படுது. கவர்னர் ஆட்சி, கவர்னர் ஆட்சியை வழிநடத்துகிறவர் பிரதமர். பிரதமர் கொடுக்கிற உத்தரவாதம் நீ கேஸ வாபஸ் வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசலாம்னு. அந்த அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கேஸ வாபஸ் வாங்குறார் ஒரு தீர்வுக்காக. ஆனால் கலைஞருடைய ராஜதந்திரத்தை அந்த பொறியாளர் பதிவு செய்கிறார். இதற்கு மேல் என்ன செய்வது? தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தை பாதுகாப்பதற்கு இந்திய தலைமை அமைச்சரின் தயவு வேண்டியதாயிற்று. 1972 துவக்கத்தில் இந்திய தலைமை அமைச்சர் இந்திரா காந்தி அவர்கள் சென்னை வந்திருந்த போது தமிழக முதல்வர் போய் இதை பற்றி கலந்துரையாடினார். வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள், பேச்சுக்களை மீண்டும் நடத்த நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார். இதன் விளைவாகத்தான் தமிழக முதல்வராக அங்கிருந்த கருணாநிதி வழக்கை வாபஸ் பெற்றார். அவர் தனி காரணங்களுக்காக படவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அதே நேரத்தில் கேரளாவும் நம்மோடு சேர்ந்து வழக்கு தொடர்ந்திருந்தது. நம்பூதிரி பாட் அன்றைக்கு முதலமைச்சர், எங்களுக்கு நீங்கள் சர்க்காரியா என்று சொன்னால் நம்பூதிரி பாட்டிற்கு எந்த சர்க்காரியா வந்தது? அவரும் சேர்ந்து என் வழக்கை வாபஸ் பெற்றார். அதோடு சொல்லி முடித்து விட்டு கலைஞரின் ராஜதந்திரத்தை இரண்டாவது வரியில் சொல்லுகிறார். நண்பர்களே, எல்லா வழக்கையும் வாபஸ் பெற்று விட்டாலும் தமிழக முதல்வரின் ராஜதந்திரம் இங்கேதான் சென்பட்டது. நீதிமன்றத்தில் ஒப்புதலுடன் இந்த வழக்கை திரும்ப பெற்றாலும் மீண்டும் நடத்துவதற்கான உரிமை எங்களுக்கு உண்டு என்பதோடு வழக்கை திரும்ப பெற்றார். ஆனால் தஞ்சை உழவர்கள் சார்பில்
ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கினுடைய தாக்கல் செய்த பெட்டிஷனர் என்று சொல்லுபவர்கள் முரசொலி மாறன். முரசொலி மாறன் மண்ணை நாராயணசாமி தனியாக வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். தஞ்சை ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் என்று சொல்லி அந்த வழக்கு வாபஸ் பெறப்படவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஒரு இடத்தில் வாபஸ் பெற்றாலும் முரசொலி மாறனை யார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மண்ணை நாராயணசாமியை யார் என்று சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் தொடர்ந்திருந்த வழக்கு நிலுவையிலே தான் இருந்தது. இதெல்லாம் 70களில் 71களில் அப்பெல்லாம் நீ என்ன 1வது படிச்சுட்டு இருந்திருப்பியா? திண்டிவனத்தில் அந்த கேவி வெங்கடேசன் வீட்டில் தான் சாராயம் குடிச்சுட்டு பட்டு கிடப்பாங்க. இதெல்லாம் யார் சொன்னதுன்னு கேளுங்க. அது யாருமோ ஏகா ஏதா நெமிலின்னு ஒரு ஊர் இருக்காமா, ஏதா நெமிலி, ஏதா நெமிலி ஜோசியக்கார கார்ல நீ எப்படி உக்காரணும், என்ன கை இருக்கட்டணும், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவரை டெய்லி வெளியில் விட்டு அனுப்புவாராம். இவ்வளவு ரகசியம் எப்படி எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு பாக்குறேன். அவன் பிஏ எங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பிச்சிருக்கான். சி வி சண்முகத்தோட பிஏ இதெல்லாம் சொன்னது எனக்கு, வேற யாரும் சொல்லல. கேவிஎன் வெங்கடேசன் யாருக்கு தெரியும் தெரியுமா? யாருக்காவது பிரான்சிஸ்டோர் செல்வத்தை யாருக்காவது தெரியுமா? ஏதாண்ட மாதிரி ஜோசியரை யாருக்காவது தெரியுமா? எல்லாம் அவன் பிஏ போட்டு அனுப்புறான். ஏன் நீ எனக்கு அனுப்புற? நானே 7 மணிக்கு மேல தொல்ல தாங்க முடியல. 7 மணிக்கு மேல தொல்ல தாங்க முடியும். வீட்டுல ஒவ்வொரு ஊடா போய் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலாவுக்கும் பிரச்சனை வந்துச்சு. இவர் உடனே சசிகலா தரப்படுத்தார். யாரு? பாண்டுமுகு மாமா சி வி சண்முகம். நேரா எல்லாரும் சசிகலா வீட்டுக்கு போறாங்க. சசிகலா வீட்டுக்கு போகும்போது பாவம் புதிய தலைமுறையில இருந்து என்னுடைய சகோதரி ஒருத்தி நிப்பாட்டி பேண்டி கேட்கிறான். இறங்குறப்பே நம்ம நிப்பாட்டி இறங்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க டெஃபமேஷன் போட முடியாது, ஏன்னா லைவ் எங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. என்ன சொல்ல வர, நீ இப்ப என்ன வேணும் உனக்கு? இல்லைங்க, இந்த மாதிரி பன்னீர்செல்வம் அப்படி பண்ணிட்டாரு, சின்னம்மா அப்படி நிக்கிறாங்க. நீங்க யார் பக்கம்னா? நான் வந்து சின்னம்மா பக்கம் தான். இப்ப என்ன என்ன கேள்வி கேட்டா? நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? நீ இப்ப என்ன கேள்வி கேட்டா? நான் தான் கேட்டுட்டேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப அம்மா இல்ல, இப்ப சின்னமா இருக்காங்க, இப்ப அதெல்லாம் ரைட்டுங்க. என்ன பண்ண போறீங்க? இப்ப நான் என்ன பண்ண சொல்லுங்க. அம்மா சின்னமாவா அம்மா வாங்க போறேன். நம்ம பையன் கீழே போய் எழுதான். 27 வருஷமா நடராஜனாலே முடியல. அவர்களுடைய நம்பிக்கை துரோகிகள், அவர்கள் ஒரு நம்பிக்கை துரோகிகள். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்தார்கள். ஏன் தெரியுமா? அம்மா அம்மா என்று சொன்னார்கள். ஜெயலலிதா கடைசி காலத்தில் எட்டி உதைத்த பிண்டம் தான் இந்த சி வி சண்முகம். அதற்கு பிறகு அம்மா போன உடனே சின்னம்மான் தாய், சின்னம்மா போனதுக்கு அப்புறம் சின்ன எம்ஜிஆர். மோடி பார்த்தார், இவங்க எல்லாம் வந்தா நமக்கு ஆட்டை ஆட முடியாது, சின்னம்மாவை கட் பண்ணு, சின்ன எம்ஜிஆரை கட் பண்ணு, இவங்களை அடிமை கூட்டத்தை கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டா மோடி அப்படின்னா, நம்ம வீட்டுலதான் ஒரு 10 நாய் வளர்த்தோம்னா பிஸ்கெட் வச்சுக்கிட்டே அப்படின்னா எல்லா நாயும் திக்கிட்டு வாலாட்டிட்டு வந்து வரிசையில் நிற்கும் பார்த்தீங்களா? நான் வெட்கப்படுகிறேன் தோழர்களே. இந்த தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு அவமானப்படுகிறேன். காவேரி குறித்து நீ எல்லாம் பேசுவதற்கு உனக்கு பாய் எப்படி வருகிறது? இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மானத்தையும் மோடியின் காலடியில் கொண்டு போய் வைத்துவிட்டு அடிமை புழுக்களாய் நக்கி குடிக்கிற நாய்களாய் இந்த நாட்டின் சுயமரியாதையை சுயாட்சியை அடகு வைத்துவிட்ட நாய்கள் நீங்கள். எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன திராணி இருக்கிறது? என்ன தம்பு இருக்கிறது? என்ன தைரியத்தில் பேசுகிறீர்கள்? மேடை கிடைத்து விட்டால், ஒளி வாங்கி கிடைத்து விட்டால் என்னவெல்லாம் பேசலாமா? நீ கேட்டாயே கலைஞர் எத்தனை கடிதம் எழுதினார் என்று சவால் விடுகிறேன். நான் சொல்லுகிற பட்டியலில் ஒன்று தவறாக இருந்தால் நான் என் வாழ்வையை முடித்துக் கொள்ளுகிறேன். ஒரு பக்கம் அல்ல, ரெண்டு பக்கம் அல்ல, 3 பக்கம் டேட்ஸ் மட்டும் எழுதிட்டு வந்திருக்கேன். என் தலைவன் கடிதம் எழுதியது 1970 கடிதம். இந்த நடுவர் மன்றம் நாங்க தான் வந்து கெசட்ல போட்டோம் நொட்டோங்கிறீங்கல்ல, இந்த நடுவர் மன்றத்தோட வரலாறு உனக்கு தெரியுமா? 1971 ஜூலை 8 நடுவர் மன்றம் வேண்டும் என்று என்னுடைய தலைவர் கலைஞர் பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதுகிறார். நீங்க எல்லாம் கேட்கலாம், என்னப்பா நீ இப்படி சொல்லிவிட்ட, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னா,
சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானத்தினுடைய நகலை எடுத்து வந்திருக்கிறேன் நண்பர்களே. 1970களில் போடப்பட்ட சட்டமன்றத்தினுடைய தீர்மானம், காவேரிக்காக போடப்பட்ட தீர்மானத்தை எடுத்து வந்திருக்கிறேன். அந்த தீர்மானம் போடப்பட்டு சரியாக 8/7 அன்று 1971 தலைவர் கலைஞர் தீர்மானம் போடுகிறார். இதெல்லாம் உனக்கு என்னன்னு தெரியுமா? அந்த தீர்மானத்தை படித்துவிட்டு அந்த தீர்மானத்தின் மேல் தான் இந்திரா காந்தி கடிதம் எழுதுகிறார். போட்ட தீர்மானத்தினுடைய நகல் இதோ உங்கள் பார்வைக்கு நண்பர்களே. இந்த கடிதத்தை தான் நான் சொன்னேனே, இது தீர்மானம், 1971 போடப்பட்ட தீர்மானம். நீங்க மோந்து பார்த்திருப்பியா மோதம்? முதல் முதலாக 1971 நடுவர் மன்றம் தேவை என்று தீர்மானம் போடுகிறார். 1900 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆட்சியை கலைச்சாங்க, மாக்கோ ராமச்சந்திரன் ஆட்சிக்கு வந்துடுறேன். உங்க ஒப்பத்தான் மௌன யார பார்த்து என்ன நொட்டினேன்னு கேட்டல்ல, ஜெயலலிதாவோட எம்ஜிஆர் இருக்காருல்ல, 13 வருஷம் ஆட்சியில நொட்டினீங்கல்ல, 13 வருஷத்துல ஒத்த பேப்பர் காவேரிக்காக உங்க ஆத்தாலோட அப்ப மாக்கோ ராமச்சந்திரன் டெல்லிக்கு அமைச்சிருப்பானான்னு காட்டுறா இல்ல. 1989 அனைத்து கட்சி கூட்டத்தை தலைவர் கலைஞர் போடுகிறார். அந்த கூட்டத்தை புறக்கணித்தவர் தான் யாரு? புறக்கணித்தவர் ஜெயலலிதா. 1989 December 2 விபி சிங்குக்கு தலைவர் கடிதம் எழுதுகிறார், நடுவர் மன்றம் தேவை என்று. நடுவர் மன்றம் தேவை என்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு 1990 April 24. அதற்கு பிறகு நடுவர் மன்றம் கண்டிப்பாய் அமைக்க தீர வேண்டும் என்று பிபிசி இங்க கேட்கிற போது 1990 June 2, 28 பிபி சிங் இங்க வந்து பேசுறார். பிறகு 1991 நடுவர் மன்றம் அமைக்க அதிகாரம் இல்லை என்று மத்திய அரசு சொல்லுகிறது. பிறகு 1991 தலைவர் கலைஞர் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்கிறார். 1991 April 26 நமக்கு சாதகமாக நடுவர் மன்றம் அமைக்கே தீர வேண்டும் என்று தீர்ப்பு வருகிறது. 25/6 1991 நடுவர் மன்றம் அமைத்தது. இதுவரைக்கும் ஜெயலலிதா சீன்லே கிடையாது. 91 பிறகுதான் ஜெயலலிதா வருகிறார். அதற்கு பிறகு 91 நம்முடைய ஆட்சி கலைக்கப்படுது. 91 மாப்பிள, நான் அந்த 13 வருஷத்துல எம்ஜிஆர் என்ன நோட்டினார்னு கேட்டேன்ல, இந்த 6 வருஷத்துல 91 to 96 உங்க ஆத்தா என்ன பண்ணான்னு சொல்ல முடியுமா? உன்னால செத்து போயிட்டாங்க, பேசக்கூடாது. ஹிட்லர் கூட தான் செத்து போயிட்டான், முசோலினி கூட தான் செத்து போயிட்டான், அதனால பேசக்கூடாதா? அவர்கள் செய்கிற அயோக்கியத்தனத்தை பட்டியலிட வேண்டாமா? நீ எதுக்கு மனு கொடுத்த? அருண்ஜேட்லி கிட்ட, அருண் சோரி கிட்ட எதுக்கு மனு கொடுத்த? யஷ்வந்த் சின்ஹாவையும் எதுக்கு மனு கொடுத்த? கலைஞரை ஆட்சியை கலைக்க வேண்டும், என் மீது இருக்கிற வருமான வரி வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும், காவேரிக்காகலாம் நீ உண்ணாவிரதம் இருக்கல அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நண்பர்களே, கடிதம் என்ன கடிதம் எழுதினார்னு கேட்டல, ஆட்சி மாறுது. 97 July 9 23 பிரதமருக்கு தலைவர் கடிதம் எழுதுகிறார். 29 September 1 1/11 6/11 பிரதமருக்கு நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துங்கள் என்று தலைவர் கடிதம். அதே 1997 July September தலைவர் நேரடியாக பிரதமரை சந்திக்கிறார். எத்தனை முறை சந்திச்சார்னு கேட்டிய பதில் இதெல்லாம். பிறகு 97 உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு, 98 3 மாதங்களுக்கு கடிதம், பிறகு 98 April 7 பிரதமரை சந்திக்கிறார். பிறகு வாஜ்பாய் பிரதமராக 98 பொறுப்பேற்கிற போது நாம காவேரி நடுவர் மன்றத்தை அமைத்து விட்டோம், காவேரி நடுவர் மன்றத்தை அமைத்து விட்டோம், காவேரி தீர்ப்பாயத்துக்கு தலைவராக வாஜ்பாய் வருகிறார். அன்றைக்கு ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா. அன்றைக்கு முதலமைச்சரை அழைத்தார் வாஜ்பாய், வரவில்லை. அடுத்த கடிதம் எங்கே போனது தெரியுமா? நேரடியாக வாஜ்பாயிடமிருந்து கோபாலபுரத்திற்கு போனது. நீங்கள் முதலமைச்சராக இல்லாவிட்டாலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு நல்ல முடிவை ஒரு மூத்த அரசியல் தலைவராக எனக்கு வழங்க வேண்டும் என்று வாஜ்பாய் எழுதிய கடிதம் என்னிடத்தில் இருக்கிறது. யாரை பார்த்து கேட்கிறாய் என்ன கிழித்தார்கள் என்று? உங்க ஆத்தா கிழிச்சத
1998 Indian Express stops firing. வெற்று பூச்சலை ஜெயலலிதா நிறுத்த வேண்டும் என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையங்கம் எழுதுகிறான். இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையங்கம் ஸ்டாப் ஸ்பேரிங். அதே போல நண்பர்களே, அதே இந்தியன் எக்ஸ்பிரஸும் ஹிந்துவும் தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். சங்கி மங்கிகளுக்கு தேதி சொல்லுகிறேன், 10/8/1998 ஹிந்துவை எடுத்து பார். என் தலைவன் காவேரிக்காக செய்த சாதனைக்கு the Hindu தலையங்கம் எழுதியது. The wonderful agreement for the life of farmers done by Mr. கருணாநிதி, it is appreciable என்று என் தலைவனை பார்த்து தலையங்கம் எழுதியது the Hindu நாளிதழ். இந்த இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? இல்லாமல் பார்க்க விருப்பம் இல்லை. அதற்கு பிறகு இந்த ஹிந்துஸ்தான் டைம் எழுதியது. இதெல்லாம் எங்களுடைய வரலாறு. ஹிந்துஸ்தான் டைம் இதெல்லாத்தையும் ஏன் எடுத்துட்டு வந்தோம் தெரியுமா? அதுக்கப்புறம் 2007 வந்துடும். 2007 இறுதி தீர்ப்பு வந்துச்சு. நாங்கள் 2014 நாங்கள் தான் கெசட்டில் போட்டோம்னா, முட்டாப்பைய மருமவனே, கெசட்டில் நீ போடலை, கெசட்டில் நீ போடலை. 2008 நடுவர் மன்றம், எந்த நடுவர் மன்றத்தை பல்லுலா வாஜ்பாய் திட்டாங்க ஜெயலலிதா? என்ன தெரியுமா, ஆணையத்தினுடைய தலைவராக இந்த பிரதமர் இருக்கிறார், அவர் ஒரு ஆண்மையற்றவர். ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு வாஜ்பாய் ஆண்மையற்றவர் நீ எப்படி தெரிஞ்சிச்சு? நமக்கு தெரியல. அவர் வாஜ்பாய் ஆண்மையற்றவர், பல்லில்லாதவர், செயல்படாதவர் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க முதலமைச்சர். உச்ச நீதிமன்றம் அப்படியே கூட்டுச்சிங்களா? உனக்குன்னா அவ்வளவு திமுரு, வா மண்டையில கொட்டி. ரெண்டு நாள்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீ வித்ரா வாங்கல, உன்னைய தொலைச்சு 356 பயன்படுத்த சொல்லி நாங்களே உத்தரவு போடுவோம். உன்னை கடிதம் எழுதுறாங்க, வாஜ்பாய் ரொம்ப நல்லவர், நான் ஏதோ கோபத்தில் பேசிவிட்டேன், மன்னித்து விடுங்கள். உங்க ஆத்தா உச்ச நீதிமன்றத்துல மன்னிப்பு கடிதம் கொடுத்திய வரலாறு தெரியுமாடா மாப்பிள்ள சி வி சண்முகம்? ஜெயலலிதா உச்ச நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டா மறுக்க முடியுமா? பிறகு அந்த ஆணையத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றா? நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தது 2007. 2007 வந்த உடனே தலைவர் கலைஞர் முதலில் செய்தது கிளாரிபிகேஷன் பெட்டிஷன் போட்டார். இன்னும் அந்த கிளாரிபிகேஷன் பெட்டிஷன்ல உச்ச நீதிமன்றத்தில் போடுகிறார். கேரளா மறுசீராய்வு மனு போடுகிறது, கர்நாடகா வழக்கு தொடர்கிறது. இந்த நிலையில் கெசட்டில் பதிவு செய்ய முடியாது வழக்கு. The case has been still pending. We can't publish in the gazette. பண்ண முடியாது. பிறகு 2014 இப்ப இருக்கிறார தீபக் மிஸ்ரா, அவர் தான் அப்ப இந்த வழக்கு விசாரிச்சார். எப்படி எல்லாம் அமையறாங்க? இந்த தீபக் மிஸ்ரா மீது தான் இன்றைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகிறது. இந்த தீபக் மிஸ்ரா அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டே இருக்கிற போது சொன்னார், மெயின் கேஸ் ஐயா விசாரிக்கல, மெயின் கேஸ் கொண்டா கெசட் நோட்டிபிகேஷனுக்கு நான் ஆர்டர் போடுறேன்னு. கெசட் நோட்டிபிகேஷனுக்கு சுவமோட்டோ ஆர்டர் போட்டு அந்த ஆர்டர்ல தான் கெசட் நோட்டிபிகேஷன் ஆச்சே தவிர ஜெயலலிதா கெசட் நோட்டிபிகேஷனில் போடவில்லை. இதுக்குதான் பொன்னியின் செல்வின்னு பட்டம் கொடுத்து வச்சுக்கிட்டாங்க. எங்க அமைச்சர் சவால் விட்டார், நாங்க வழக்கு நடத்தணும், தண்ணியை கொண்டு வந்து சேர்ப்போம். எங்களுடைய ஆட்சி கால பட்டியல் எடுக்கிறேன் நண்பர்களே. எங்களுடைய ஆட்சி காலத்தில் தலைவர் கலைஞர் சொல்லுவார், June 10, 12, 15 மூன்று தேதிகளில் அணை திறக்கும் என்றால் மேட்டூர் அணை திறந்த வரலாறு இருக்கிறதா இல்லையா? அங்க எடியூரப்பா, அதுதான் அரசியல் ஞானம், ராஜதந்திரம். அங்க எடியூரப்பா, ஐயோ கர்நாடக அரசு தண்ணி திறந்து விட மாட்டானே. எடியூரப்பா போன்ல விட்டார், ஐயா இங்க வந்து சர்வைஞர் சிலை திறக்கணும், அங்க திருவள்ளுவர் சிலை திறக்கணும், என்ன பண்ணலாம்? இவர் உடனே இவரே போன் பண்ணி பேசுறாரு, என்ன பண்ண முடியும்? பரவாயில்லங்க திறந்துருவோம், நான் முதல்ல திருவள்ளுவர் சிலையை அங்க திறக்கிறேன், அடுத்த நாள் நீ இங்க துற அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சிலை திறக்கிறாங்க. தலைவர் முதல் நாள் போய் பெங்களூர்ல திருவள்ளுவர் சிலையை அப்படி திறக்கிறார். அடுத்த நாள் எடியூரப்பா இங்க சென்னையில வந்து சர்வைஞர் சிலையை திறக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் சிலை திறக்கிறாங்க, மேட்டூர்ல அணை திறந்து தண்ணி வந்துருச்சு. இதுதான் ராஜதந்திரம், இதுதான் ராஜதந்திரம், இதுதான் தண்ணீர். நான் சொல்றேன் மாமா சி வி சண்முகம், உங்க ஆத்தா ஆட்சியில இருந்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் சவால் விடுறையா உனக்கு? நீ சொன்ன சவால் சவால்னு
குருவையும் சம்பாவும் இந்த 8 ஆண்டுகளில் இந்த தஞ்சை விவசாயிகள் பார்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீ நிரூபித்து விட்டால் நீ எடுக்க வர நான் எடுத்துக்கிற மீசைய. சம்பாவும் குருவையும் பறித்து போயிருக்கிறது, தண்ணி இல்ல, கெசட்ல போட்டுக்கிட்டா தண்ணி வந்துருச்சா? நாங்கள் வழக்கு நடத்தினோம், தொடர்ந்து போராடினோம். இன்னைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற லட்சணம் என்ன தெரியுமா? சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடத்திருக்காங்க. என்ன லட்சணம் தெரியுமா? சித்தராமையா, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இருக்காருல்ல, ஒரு சில உதாரணங்களை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவரு கர்நாடகாவிற்கு வழக்கை நடத்தியவர் யார் என்று சொன்னால் பாலி நரிமன், உச்ச நீதிமன்றத்துடைய மிக மூத்த வழக்கறிஞர். நம்ம கர்நாடகாவுக்கு பாலி நரிமன் நான் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டுக்கு வழக்கு நடத்தின வழக்கறிஞர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? இவரு தான சட்ட அமைச்சர் மாமா சிவி சண்முகம். கூட்டு கேளுங்களேன், யாருப்பா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடத்துறது? அது யாரோ ஜாக் டேனியலோ ஜானி வாக்கரோ ராயல் சல்யூட், அது யாரு அது அப்படின்னு கேட்ப. இதுதான் தெரியும், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்திய வழக்கறிஞர் யார், யாருக்காவது தெரியுமா? நோ. சித்தராமையா போய் உட்கார்ந்துருக்காருங்க 13 நாள் டெல்லியில, 13 நாள் சித்தராமையா உட்கார்ந்து இருக்கிறார். என்ன தெரியுமா? சித்தராமையா உட்கார்ந்துட்டு சித்தராமையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கேஸ் நடக்கிறப்ப டெல்லி போயிருக்காரா? ஏதோ காவேரி பிரச்சனை, அந்த 5வது டேபிள்ல குருமா கேக்குறான் பாரு, அவனுக்கு குருமா ஊத்தியா அப்படிங்கிற நம்ம முதலமைச்சர், பக்கத்துல இருக்க பெரிய அம்மாவாச்சா? எதுமா நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அதை செய்யறோம். இந்த நிலையில் இந்த நாட்டை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து மாநில சுயாட்சி அடகு வைத்து விட்டு அடிமை புழுக்களின் கூட்டத்தில் இருக்கிற நீங்கள் எங்களை பற்றி பேசுவதற்கு கூட அந்த நாக்கு வரக்கூடாது. இனிமே ஆதாரத்தை காட்டு என்று சொன்னால் ஆதாரத்தை நாங்கள் காட்டிவிட்டோம். இன்னும் குறிப்பாக நண்பர்களே, பல தொகுப்புகளை எடுத்து வந்தேன், அதை உங்களுடைய பார்வைக்கு விடுகிறேன். இதோ பாருங்கள், இந்த பிரச்சனை இல்ல காவேரி, இது வந்து ஒரு பொதுவான குகன் எழுதின ஒரு இன்ஜினியர் எழுதின புத்தகம், ரொம்ப தேடி எடுத்த இந்த புத்தகத்தை. இந்த காவேரி ரிவர் டிஸ்பியூட்டுன்னு இந்த இடத்தில் கலைஞர் என்கிற ஒரு மாமனிதர் எப்படி செயல்பட்டார் என்பதற்கான விளக்கம். அதை தாண்டி எல் கணேசன் அவர்கள் எழுதிய காவேரி நீர் பிரச்சனை ஒரு வரலாற்று பார்வை, இதில் தலைவர் கலைஞர் எப்படி செயல்பட்டார் என்று தெரியும். விநாயகம் என்கிற ஒரு பொதுப்படையான எழுத்தாளர் காவேரி நடந்தாய் வாழி காவேரியில் கலைஞர் எப்படியெல்லாம் இந்த மண்ணுக்கு உழைத்தார் என்பதை காட்டுகிற புத்தகம். அதை தாண்டி நண்பர்களே, இன்னும் குறிப்பாக இந்த இந்த பத்திரிகை எல்லாம் அவன் பார்த்திருப்பான் தெரியும். இந்தப்பா நீ சொன்ன எல்லாம் ஆதாரத்தை காட்டுன்னு, இது வந்து கவர்மெண்ட் டாக்குமெண்ட், காவேரி டிஸ்பியூட்ல ட்ரிபியூனல்ல போட்ட ஆர்டரை நான் எடுத்துட்டு வந்து காட்டிருக்கேன்ப்பா. இந்த பாரு, அரசாங்க சீலோட எடுத்துட்டு வந்திருக்கேன், அரசாங்க டாக்குமெண்ட், அரசாங்க ஆவணம். இதுக்கு மேல உனக்கு சாட்சி வேற என்ன வேணும்? இந்த தீர்ப்பை பெற்றது முத்தமிழ் அறிஞர் தாளை தலைவர், எங்கள் தமிழகத்தினுடைய தலைவர் தான் முட்டாளே. அவர் கால் தூசுக்கு நீ எல்லாம் சமமாவியா? என் தாளை தலைவனை பார்த்து என்ன பேச்சு, வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசிடலாமா? ராமதாசை நம்ம சொல்லிட்டு போறோம், கொஞ்சம் பார்த்து செய்ய சொல்லி. இல்ல நாங்க சொல்லிட்டு போறோம். அதற்கு பிறகு நண்பர்களே, இந்த காவேரி மீதான விவாதம் விவாதம் நாங்க சொல்றோம் இல்ல, காவேரி வழக்கை இவர் கருணாநிதி வாபஸ் வாங்கினார்னு பேசிட்டு போச்சு இல்ல அந்த மூதேவி. அந்த மூதேவி 1971 உங்க அப்பாவும் உங்க ஆத்தாலோட அப்பேருங்கல்ல எம்ஜிஆர், அப்ப எம்ஜிஆரின் தலைவரை பாராட்டி பேசிய ஆவணத்தையும் அரசு ஆவணத்தையும் அந்த தீர்மானத்தின் நகலையும் எடுத்துட்டு வந்திருக்கட்டாங்க. ஒப்பத்தா புருஷா, இந்த அப்பா இது 1971 சட்டமன்றத்தினுடைய ஆவணம். இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும்? மீச இருக்கா, எடுத்துட்டியா? நண்பர்களே, நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. நான் காவல்துறையினருக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு பிகின் அன் எம்பாரசிங் சிச்சுவேஷன் டு திஸ் பீப்புள், தே ஆர் மெஷினரிஸ். ஒரே ஒரு செய்தி தான், இன்றைக்கு இருக்கிற இந்த அடிமை புழுக்கள் இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளம் பள்ளமாகத்தான் இருக்கும், மேட்டினுடைய அருமை பள்ளத்தில் இருக்கிற போது தெரியும், தாகத்தின் அருமை தண்ணீர் கிடைக்கிற போது தெரியும்,
ஒளியினுடைய அருமை இருளில் இருக்கிற போது தெரியும். இந்த நாட்டினுடைய ஒளியாய், இந்த நாட்டில் தாகம் இருக்கிற தண்ணீராய், இந்த வள்ளத்தில் இருக்கிற மக்களை மேட்டில் ஏற்றுகிற ஒரு மாபெரும் இரட்சகனாய், இந்த நாட்டின் திராவிட பேரினத்தின் நான்காம் பேரரசர், அடுத்து தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சராக இருக்கிறார், அவர் இந்த பிரச்சனையை தீர்ப்பார் என்று சொல்லி இன்னும் வரலாற்று சான்றிதழ்களை கேட்டால் நாங்கள் கொடுப்பதற்கு தயார் தயார் என்று சொல்லி வாய்ப்பளித்தோமைக்கும் வாய்மொழி கேட்டோமைக்கும் ஆதாரத்தோடு நன்றி சொல்லி இருக்கிறோம். இன்னும் மீசையை வைத்திருந்தால் இந்த ஆதாரங்களை மறுத்துப்பார் என்று மறுசவால் விடுகிறோம். வாய்ப்பளித்தோமைக்கும் வாய்மொழி கேட்டோமைக்கும்.